வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காங்கிரீட் போட்டு எத்தனை நாள் கழித்து பலகையை பிரிக்கணும், அதாவது மோல்டை பிரிக்கணும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுகிற வீடியோ, ஏற்கனவே போட்ட வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கனாவே புது வீடியோவும் வரும், இல்லை நீங்கள் பழைய வீடியோவும் வரும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து காங்கிரீட் போடுவதற்கு வந்து நம்ம ஒன்று பலகை, தென்னம்பலகை அல்லது முருங்கை பலகை, மாம்பலகை அப்படி சொல்லி நிறையா பலகைகள் வந்து அடைப்பாங்க. ஒரு சில இடத்துல மோல்டு வச்சு பலகை மோல்டு வச்சு அடைச்சி காங்கிரீட் போடுவாங்க. இப்போ நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பலகையெல்லாம் சரி பார்த்து மோல்டெல்லாம் லெவல்லாம் பார்த்து நம்ம காங்கிரீட் போடுவோம். இப்போ காங்கிரீட் போட்டுட்டு எத்தனை நாள் கழித்து அந்த சென்ட்ரிங் பலகையை பிரிக்கணும் என்பதை தான் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே நம்முடைய சேனலில் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம், ஆனால் புதுசாக வந்தவங்க ஒரு சிலருக்காக இந்த வீடியோ வந்து மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த சென்ட்ரிங் பலகையை பிரிப்பது வந்து எப்படி கணக்கு அப்படின்னா, நார்மலாக எல்லார் இடத்துலையும் பொதுவான ஒரு கணக்கு இருக்கிறது. என்ன அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறதான ஒரு கேள்வி பதில் தான் சொல்லிக்கலாம். இது வந்து பொதுவானது, எல்லோரும் சொல்வது எப்படின்னா, அதாவது சின்ன சின்ன ரூம் அப்படின்னா 15 நாள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூம் பெரிய ரூமாக இருந்துச்சு அப்படின்னா, ரூம் சைஸ் பெருசாக இருந்துச்சு, ஹால் பெருசாக இருக்கும், இந்த மாதிரி இடத்துல வந்து 21 நாள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வழக்கமானது. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அவசரப்பட்டு குயிக்காக வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக 8 நாள், 9 நாள், 10 நாள்லாம் பிரிக்கிறாங்க. அது வந்து மாபெரும் தவறு. எங்களையும் கூட ஒரு சில இடத்துல அந்த மாதிரி செய்ய சொன்னாங்க, நாங்கள் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு கட்டிடம் கட்டுவது வந்து இப்போதைக்கு நம்ம அவசரப்பட்டு கட்டினாலும் நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 40-50 ஆண்டுகளாக இருக்க வேண்டிய ஒரு கட்டடமானது. அதை வந்து நம்ம சரியில்லாமல் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு வாரம் த்துக்கு முந்தி நம்ம பலகையை பிரிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த கட்டிடத்தினுடைய ஆயுஸ் நாட்கள் ஒரு காவாசி குறைஞ்சிரும்னு சொல்லிடலாம். அதனால் வந்து சின்ன சின்ன ரூம் அப்படின்னா 15 நாள் கண்டிப்பாக இருக்கட்டும், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 10-10 ரூமு, ஒரு 10-16, ஒரு 20-12, இந்த மாதிரி ரூம் அப்படின்னா ஒரு 15 நாள் இருக்கட்டும். பெரிய ஹால் அப்படின்னா 21 நாள் கண்டிப்பாக இருக்கட்டும். ஒரு சிலர் எல்லாருமே 21 நாள் எதிர்பார்க்குறது உண்டு, இது உங்களுடைய விருப்பம். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்யூ.